சென்னையிலே தலைமை தாங்கி இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தோழமை இயக்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதிக்கான களத்தில் எப்போதும் ஐயா ஆசிரியர் அவர்களின் குரல் முதல் குரல், போர்க்குரல் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் புதிய நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதில் நேர்ந்திருக்கிற அநீதியை கண்டிக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை வழங்கியமைக்காக தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். உச்சநீதிமன்றத்திலும் சரி, உயர்நீதிமன்றத்திலும் சரி, இன்னும் விளிம்பு நிலை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிட்டவில்லை. அதற்கு நாம் பல பத்தாண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்களுடைய சமூக நீதிக்கான இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்களின் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தகைய தொடர் போராட்டங்களின் விளைவாகத்தான் நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களும் பட்டியல் சமூகம் பட்டியல் பழங்குடி சமூகங்களை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு நீதிபதிகளாக பொறுப்பேற்கக்கூடிய மிக மிக சொற்பமான அளவு என்றாலும் கூட அந்த வாய்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக இந்த நேரத்தில் நாம் தந்தை பெரியார் அவர்களுக்கும் தொடர் போராட்டத்தில் களத்தில் நின்று கொண்டிருக்கிற தமிழர் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 34. இந்த எண்ணிக்கையை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்றும் நமக்கு தெரியவில்லை. அந்த மொத்த எண்ணிக்கையில் 30 பேர் உயர்ந்த சாதி என சொல்லிக் கொள்கிறவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 4 பேர்தான் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த நீதிபதிகள். இது எவ்வளவு பெரிய அநீதி என்பதை இன்னும் நாம் உணராமல் இருக்கிறோம். இதற்கு போராடுவதற்கும் இதற்கான விழிப்புணர்வை தூண்டுவதற்கும் திராவிடர் கழகம், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் தான் களத்தில் நிற்கிறோம், குரல் கொடுக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல்
திராவிட இயக்கங்களை விமர்சிப்பதை தம் கடமையாக சிலர் தோல்மேல் சிரமேற்கொண்டு செய்து வருகின்றனர். அதை எண்ணுகிற போதுதான் மிகுந்த கவலை அளிக்கிறது. 34 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 4 பேர், ஒருவர் பட்டியல் சமூகம், ஒருவர் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் கிறிஸ்தவர். அகில இந்திய அளவிலே 34 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இடம்பெற முடியும் என்கிற நிலையில் 4 பேர்தான் நான் பிராமின்ஸ் என்கிற பார்ப்பனர் அல்லாதவர்கள் இடம்பெற முடியும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் இங்கே கோலோச்சுகிறார்கள், கொட்டமடிக்கிறார்கள், மேலாதிக்கம் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நாடு விடுதலை பெற்று இத்தனை 10 கடந்துள்ள நிலையில் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா ஜோதிபா ஃபூலே போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் சமூக நீதிக்காக போராடி இருக்கிற நிலையில் தொடர்ந்து தமிழர் தலைவர் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிற இந்த சூழலில் இன்னும் நாம் ஒரே ஒரு பட்டியல் சமூகம்தான் உச்சநீதிமன்றத்தில் உட்கார முடியும் என்கிற நிலை, பட்டியல் சமூகத்தினரை போல 3 பெரும்பான்மை மக்கள் தொகையை கொண்டிருக்கிற ஓபிசி சமூகத்திலிருந்து ஒருவர்தான் இடம்பெற முடியும் என்கிற நிலை, 20 அளவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினரிலிருந்து 2 இடம்பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் செய்கிறார்கள் என்பதை நாம் உணர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உணர்ந்தால் மட்டும் போதாது, போராட வேண்டிய நிலை இருக்கிறது. போராடுவதிலே இன்னும் நமக்கு தீவிரம் தேவைப்படுகிறது. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இங்கே அவர்கள் வெறுப்பு அரசியலையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் இந்த மக்கள் அகில இந்திய அளவிலே ஒருங்கிணைந்து விடக்கூடாது. ஓபிசி என்கிற பெயரிலும் பொருட்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அகில இந்திய அளவிலே ஒருங்கிணைந்து விடக்கூடாது. அவர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதிலும் குறியாக இருக்கிறார்கள். காய்களை நகர்த்துகிறார்கள், மிக சாதுரியமாக காய்களை நகர்த்துகிறார்கள். சாதி பெருமை பேசக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துவது, சாதி சங்கங்களை ஊக்கப்படுத்துவது, சாதி உணர்வை எப்போதும் அடைகாக்கிற வகையில் அந்த உணர்வுக்கு முன்னுரிமை அளிப்பது, இவையெல்லாம் தனித்தனி சாதிகளாக சிதறிக் கிடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி. இதில் உள்ள நுட்பத்தை நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம். ஓபிசி சமூகம் ஓபிசி என்கிற பெயரில் கூட ஒருங்கிணைந்து விடக்கூடாது. சாதிகளை மறந்து ஓபிசி என்கிற கேட்டகரி, அந்த வகையறா அடிப்படையிலே கூட ஒருங்கிணைந்து விடக்கூடாது. ஆகவே சாதி உணர்வை தூண்டுவது என்பது, சாதி பெருமையை சொல்லுவது என்பது ஓபிசி அடிப்படையிலே ஒருங்கிணைய விடாமல் தடுப்பதற்கான முயற்சி. தனித்தனி சாதி பெருமை, எம்பிசி என்பதில் கூட பல சாதிகள், 100 சாதிகள் இருக்கின்றன. எம்பிசி என்று அவர்கள் தங்களை உணராமல் இருக்க வேண்டுமானால் நான் வன்னியர், நான் முதலியார், நான் செட்டியார் என்று தனித்தனி சாதி உணர்வுகளை தூண்டிவிட்டால் அவனுக்கு எம்பிசி என்கிற உணர்வும் இல்லாமல் போய்விடும். மிக சாதுரியமாக அவர்கள் சாதியின் பெயரால் இந்து சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள், இந்துக்களை சாதியின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள், இந்தியர்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள். நாம் எல்லோரும் இந்துக்கள், அவர்கள் முஸ்லீம்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிளவுபடுத்துகிறார்கள். மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற பெயரில் அவர்களை தாக்குகிறார்கள். அதில் எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது என்பது தெரிந்தாலும் கூட இந்த மத உணர்வு, மத வெறி என்பது கும்பல் கும்பலாய் அவர்களை போய் தாக்கி படுகொலை செய்யக்கூடிய நிலையிலும் கூட வேடிக்கை பார்க்கிற நிலை இருக்கிறது, அல்லது அதிலும் சேர்ந்து கொள்ளுகிற நிலை இருக்கிறது. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு இந்திய அரசியல் என்பது மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு இடஒதுக்கீடு இருந்த காலத்தில் அது பெரிதாக அவர்களை பாதிக்கவில்லை என்பதால் அமைதி காத்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த விடாமல் மறைமுகமாக எவ்வளவு இடையூறுகளை செய்ய முடியுமோ அந்த இடையூறுகளை செய்தார்கள். டிஓபிடி என்று ஒரு துறை இருக்கிறது, அந்த துறையின் மூலமாக நிறைய அபிஷியல் மெமோரண்டம்ஸ் என்கிற பெயரால் அரசு குறிப்பாணைகளை பிறப்பிப்பார்கள். அந்த குறிப்பாணைகளை பின்பற்றி தான் அதிகாரிகள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த குறிப்பாணைகள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாத அளவுக்கான நெறிமுறைகளை கொண்டதாக மாறிவிடும். இடஒதுக்கீடு இருக்கும், ரிசர்வேஷன் இருக்கிறது, ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், ஆனால் எஸ்சி எஸ்டி மக்கள் உள்ளே போக முடியாது. எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியுமோ, தடுக்க முடியுமோ, அப்படி தடுப்பதற்கு அவர்களுக்கு அந்தந்த அதிகாரம் உள்ள பதவிகளில் ஆள் இருக்கிற நிலையிலே சாதித்துக் கொண்டார்கள். அகில இந்திய அளவில் 15% எஸ்சிக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் 15% எந்த துறையிலும் இதுவரையில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டதில்லை. அகில இந்திய அளவில் பொதுத்துறை நிறுவனங்களில், மத்திய அரசு நிறுவனங்களில் 7.5% இடஒதுக்கீடு உண்டு பழங்குடியினருக்கு. ஆனால் இத்தனை 10 ஆண்டுகளில் ஒரு துறையில் கூட 7.5% முழுமையாக நிரப்பப்பட்டதில்லை. அது அதிகாரம் உள்ள பதவிகளில் இடஒதுக்கீடே கிடையாது. நாளாந்தர வேலைகளில், கலாசி வேலைகளில் தான், என்ட்ரி லெவல் நுழைகிற இடத்தில் தான் இடஒதுக்கீடு, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கிடையாது. நாளாந்தர வேலைகளில் தான் இடஒதுக்கீடு, அதையும் கூட முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில்லை. எப்படியெல்லாம் அதை தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தியவுடன் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள், ஆட்சியே பறிபோனாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று துணிந்து அவர் முடிவெடுத்தார். அதற்காக அந்த ஆட்சியை கலைத்தார்கள். சமூக நீதிக்கான ஆட்சி இந்திய மண்ணில் முதல் முறையாக மலர்ந்தது, புதுதில்லியிலே மலர்ந்தது, விபி சிங் அவர்களின் தலைமையில் மலர்ந்தது. அந்த ஆட்சியை, மண்டல் பரிந்துரையை அவர் நடைமுறைப்படுத்தினார் என்பதற்காக கவிழ்த்தார்கள், உடனே கவிழ்த்தார்கள். அது மட்டுமல்ல, அப்போதுதான் அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை புறப்பட்டது. அந்த ரத யாத்திரை, இந்த மண்டல் பரிந்துரையை எதிர்த்து அறிவிக்கப்பட்ட ரத யாத்திரை, பள்ளிகளில் இருந்தும், கல்லூரிகளில் இருந்தும், பல்கலைக்கழகங்களில் இருந்தும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வீதிக்கு வந்தார்கள். முதல் முறையாக மண்டல் பரிந்துரையை எதிர்த்து ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள், அல்லது ஓபிசி சமூகத்திற்கு பாடுபடுவதாக சொல்லிக் கொள்ளுகிற சாதி அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த இடத்தை கவனமாக நோக்க வேண்டும். பாரதிய ஜனதாவிலே சேரக்கூடியவர்கள் அல்லது அவர்களை சேர்க்கக்கூடியவர்கள் கவனமாக நோக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தான் எம்பிசி பிசி, அதுதான் ஒட்டுமொத்தமாக ஓபிசி. அந்த ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று இந்திய அளவிலே வன்முறை வெறியாட்டத்தை கட்டமைத்துவிட்ட இயக்கம்தான் பிஜேபி. அதிலே கொண்டு போய் தான் இன்றைக்கு ஓபிசி இளைஞர்களை போய் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எஸ்சி எஸ்டியிலிருந்தும் அந்த வேலை நடக்கிறது. தனி ஒரு நபருக்கு மந்திரி பதவியோ கட்சி பதவியோ கொடுத்தால் அந்த பிழைப்புவாதிகள் ஒட்டுமொத்த சமூகத்தையே கொண்டு போய் சங்கரிவார்களிடம் அடமானம் வைக்கிறார்கள். அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மண்டல் பரிந்துரைக்கு முன், மண்டல் பரிந்துரைக்கு பின் என்று இந்திய வரலாற்றை இப்போது நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமூக நீதி வரலாற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் நான் புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி நாம் சமூக நீதி தளத்தில் போற்றுகிறோமோ, தந்தை பெரியார் அவர்களை எப்படி சமூக நீதி தளத்தில் போற்றி கொண்டாடுகிறோமோ, அப்படி பிபி மண்டல் அவர்களையும் போற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் பேசி வருகிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே கொண்டு போய் அவருக்கு தமிழ்நாட்டிலே சிலை எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறேன் நான். இதை கூட சிலர், அவர் தெலுங்கர், அவருக்கு ஏன் தமிழ்நாட்டில் சிலை என்று கேட்பார்கள். இனவாதிகள், இனவெறியர்கள். பிபி மண்டல் இந்தியா முழுவதும் இருக்கிற ஓபிசி மக்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்தியவர். எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் நாம் சமூக நீதி தளத்திலே போற்றி
கொண்டாடுகிறோமோ நன்றி செலுத்துகிறோமோ அப்படி பிபி மண்டலவர்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய பரிந்துரையை விபி சிங் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார். அவரும் இந்த வரிசையிலே நாம் நினைத்து போற்றத்தக்க ஒரு மாபெரும் ஆளுமை விபி சிங் அவர்கள். அவரை நாம் ராஜ பரம்பரையை சார்ந்தவர் என்று புறந்தள்ளி விட முடியுமா? வட இந்தியர் என்று புறந்தள்ளி விட முடியுமா? அவர் ஒரு சமூக நீதி சிந்தனையாளர். பெரியார் எப்படியோ படித்தான், புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படியோ படித்தான். அதனால்தான் அவர் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது. எப்படி அதை நாம் மறந்துவிட முடியும்? ஆகவே ஓபிசி மக்கள் எம்பவர் ஆகிறார்கள் என்ற உடன் அத்வானியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, பிஜேபியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சன் பரிவார்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. உடனே வீதிக்கு வந்தார்கள், ரத்த கலரியை ஏற்படுத்தினார்கள். ரத யாத்திரை என்பது ரத்த யாத்திரையாக முடிந்தது. அதனுடைய தாக்கம்தான் பாபர் மசூதி இடிப்பு வரையில் போய் நின்றது. பாபர் மசூதி இடிப்பு தான் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்தது. சொல்லப்போனால் பிபி மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதன் ஒரு எதிர் விளைவாக இது நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு எதிர் விளைவு, ஒரு பக்க விளைவாக நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டது இந்துத்வா என்கிற ஒரு புதிய அரசியல். இந்துத்வா என்பது இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களின் ஆன்மீக கோட்பாடு அல்ல, பிஜேபியும் சங் பரிவார்களும் உருவாக்கிய அரசியல் கோட்பாடு. அது வேறு, இது வேறு. சிவனை நம்புவது என்பது இந்து மத நம்பிக்கை, மகாவிஷ்ணுவை நம்புவது என்பது அவர்களின் நம்பிக்கை, அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது அது இந்துத்துவம், அது வேறு, அது இந்துயிசம். ஆனால் இவர்கள் சங் பரிவார்கள் ஓபிசியையும் இணைத்துக் கொண்டு தங்களின் இடுபடிகளாக மாற்றிக்கொண்டு தங்களின் அரசியலை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது, தங்களின் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது, பார்ப்பனர்களை தனிமைப்படுத்துகிற அரசியலை, அவர்களை பிரித்து அவர்களை தனிமைப்படுத்தி மற்றவர்களை ஒருங்கிணைக்கிற அரசியலை பெரியார் செய்தார். அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தார். அவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்கள் ஆரியர்கள், அவர்களின் கோட்பாடு பார்ப்பனியம், அதுதான் பிராமணிசம். அவர்கள்தான் எல்லா தளங்களிலும் கோலோச்சுகிறார்கள், தலைமுறை தலைமுறையாக கோலோச்சுகிறார்கள். அதனால் இந்த பாகுபாடுகளை நிலைப்படுத்தி விட்டார்கள். எனவே அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் அனைவரும் பார்ப்பனர் அல்லாதார் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை, தந்தை பெரியாரின் பார்வை, அதுதான் மகாத்மா புலேவின் பார்வை, அதுதான் கன்ஷிராம் அவர்களின் பார்வை. பகுஜன் என்றவர் சொல்லுவது, பகுஜன் என்றால் பெரும்பான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் என்றால் பார்ப்பனர்கள் சிறுபான்மை, நாம் அனைவரும் பெரும்பான்மை என்கிற உணர்வை ஊட்டுவதற்காகத்தான் பகுஜன் என்று சொன்னார். அதை இன்னும் நாம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பகுஜன் என்றாலும் தலித் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதுவே நம்முடைய முட்டாள்தனமான புரிதல். பகுஜன் என்றால் தலித்தை குறிக்காது. ஏன், தலித் என்றால் கூட ஷெட்யூல் காஸ்டை குறிக்காது. தலித் என்பது கூட சிதறடிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை குறிக்கும், மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் வேறு, அதனால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் குறிக்கிற சொல் தான் தலித். பார்ப்பனர் அல்லாதார் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், அதுதான் பகுஜன், அதுதான் பகுஜன் அரசியல். ஆனால் இன்றைக்கு நாம் தனித்தனி சாதி பெருமைகளை பேசிக்கொண்டு சிதறி கிடக்கிறோம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஷெட்யூல் காஸ்ட் என்கிற இந்த சமூகத்தை மூன்று பெரும் பிரிவாக உடைத்த இடைவெளியை ஏற்படுத்திவிட்டது சங் பரிவார் அரசியல். அவர்கள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மேடையில் நிற்க முடியாத நிலை. கேட்டால் சாதி பெருமை, நான் வேறு நீ வேறு, உன்னுடைய பாரம்பரியம் வேறு என்னுடைய பாரம்பரியம் வேறு. இதை ஊக்குவிப்பது சங் பரிவார் அரசியல். நாம் எதற்காக ஒன்றிணைய வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட சாதியின் நலனில் மட்டும் அக்கறை இருந்தால் ஒரு சாதி பேரை மட்டும் சொல்லி அரசியல் செய்யலாம். பாதிக்கப்பட்ட அனைவரையும் சேர்க்கிற போது நமக்கு ஒரு பொது பெயர் தேவைப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஒருங்கிணைக்க நாம் முன் இருக்கிற போது, முனைகிற போது பொது பெயர் தேவைப்படுகிறது. அதனால்தான் தலித் என்றோ பகுஜன் என்றோ நாம் சொல்லுகிறோம். இந்த புரிதல் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சாதி பெருமையை பேசிக்கொண்டு சிதறி கிடக்கிறோம். இது மிகவும் ஆபத்தாக போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சங் பரிவார்களின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது. மேடை ஏறி இன்றைக்கு அவர்கள்
வெளிப்படையாக சவால் விட்டு பேசுகிறார்கள். பெரியார் சிலையை அவமதிக்கிறார்கள், திருவள்ளுவர் சிலையை அவமதிக்கிறார்கள். ஒரு காலத்தில் அம்பேத்கர் சிலை மட்டும்தான் இந்த மண்ணில் அவமதிக்கப்பட்டது. இன்றைக்கு பெரியார் சிலையையும் அவமதிக்கிற துணிச்சல் வருகிறது. தன் வீட்டுக்கு முன்னால் பட்டாண் நிலத்தில் வைத்திருந்த பெரியார் சிலையை காரைக்குடியில் அப்புறப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது கவலை அளிப்பதாக இருக்கிறது. எனவே தோழர்களே, ஒட்டுமொத்தமாக நாம் நீதிமன்றங்களில் நடக்கிற இந்த அநீதியை கண்டிக்க வேண்டும், நீதி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று திராவிடர் கழகம் இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்களின் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாலும் இதன் பின்னணியில் இருக்கிற இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டையாவது நாம் இன்றைக்கு பாதுகாத்தாக வேண்டும். தமிழ்நாடு என்கிற இந்த ஒற்றை நிலப்பரப்பையாவது நாம் கையில் வைத்துக் கொண்டால்தான் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நாம் போராடுவதற்கு ஏதுவாக இருக்கும். தமிழ்நாட்டையும் விட்டுவிட்டால் நிற்க இடமில்லை என்ற நிலை உருவாகிவிடும். எப்போதும் வித்ராயல் செய்வதற்கு ஒரு இடம் இருந்தால்தான் முன்னோக்கி பாய்வதற்கு முயற்சிக்க முடியும். வித்ராயலுக்கே இடம் இல்லைன்னா பின்வாங்குவதற்கு கூட இடம் இல்லைன்னா போராட முடியாது எந்த போராளியாலும். ஆக தமிழ்நாட்டையாவது பாதுகாக்க வேண்டும். இந்தியாவினுடைய பெரும்பான்மை மாநிலங்களை சங் பரிவார் அரசியல் விழுங்கிவிட்டது. பெரும்பாலான தலைவர்கள் விழுங்கிவிட்டார்கள். பிஜேபி எதிர்ப்பு என்பது வெறும் அரசியல் எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது. மம்தா எதிர்ப்பது வெறும் அரசியல் எதிர்ப்பு. கெஜ்ரிவால் எதிர்ப்பது வெறும் அரசியல் எதிர்ப்பு. நிதிஷ்குமார் எதிர்ப்பது வெறும் அரசியல் எதிர்ப்பு. அவர்கள் பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் பிஜேபியை எதிர்க்கவில்லை. கம்யூனிஸ்டுகள் கொள்கை அடிப்படையிலே பிஜேபியை எதிர்க்கிறார்கள். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அடிப்படையிலே பிஜேபியை எதிர்க்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை அடிப்படையிலே பிஜேபியை நாம் எதிர்க்கிறோம். இது வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலே நாம் எதிர்க்கவில்லை. வாக்கு வங்கி அரசியல் எதிர்ப்பு அல்ல. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு கொள்கை யுத்தம் என்கிற அடிப்படையிலே நாம் பிஜேபியை, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களை எதிர்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அவர்களின் கொட்டம் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. ஒருபுறம் அரசியல் பெரியார் சொல்வதாக நாம் அவருடைய பொன்மொழிகளில் பார்க்கிறோம். நாம் மெல்ல மெல்ல போராடி அரசியல் களத்தில் உரிமைகளை மீட்கிற போது அவன் கையில் நீதிமன்றம் சிக்கியிருக்கும். அவன் நீதிமன்றத்தின் மூலம் அதை கட்டுப்படுத்துவான் என்று எல்லாவற்றையும் முன்னுணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மகா ஆளுமை, மாபெரும் ஆளுமை நம்முடைய ஐயா தந்தை பெரியார் அவர்கள். ஆக இன்றைக்கு அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர் நான் பிராமின் தான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உணர்வு கிடையாது. அப்படி அரசியல் படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஊடுருவி அரசியல் படுத்தி வைத்திருக்கிறார்கள். மருத்துவர்களை, போலீஸ் அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை, எங்கெங்கெல்லாம் அதிகாரம் குவிந்து கிடக்கிறதோ அந்த அதிகாரிகளை நாள்தோறும் போய் பார்ப்பதற்கென்று முழு நேர பணியாளர்கள் சங் பரிவார் அமைப்புகளிலே இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் காரம் மட்டும் கிடையாது, அவன் பரிவார அமைப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் முழு நேர பணியாளர்கள் இருக்கிறார்கள். திருமணம் செய்யாமல் முழு நேரமாக பணியாற்றக்கூடியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எம்எல் இயக்கங்களில் மட்டும்தான் அப்படி இருக்கிறது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. திருமணம் செய்து கொள்ளாமலேயே இதற்காகவே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் 13,000 பேர் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களின் வேலை நாள்தோறும் அதிகாரிகளை போய் பார்ப்பது. இந்த ஏரியாவில் கமிஷனர் யார், டெபுட்டி கமிஷனர் யார், இந்த ஏரியாவில் முக்கியமான அதிகாரிகள் யார், அவர்களை போய் சும்மா பார்த்துட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு வருவாங்க. ரெண்டாவது முறை பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்துருந்தாங்க. மூணாவது முறை போயிட்டு ஏதாவது ஆர்எஸ் சம்மந்தமான புத்தகத்தை கொடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் அவங்க அரசியலை பேசுவாங்க. அதன் பிறகு அவங்களை அப்படியே சுவாகா பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லி பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது. நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை செய்யறதில்லை. நாம் வந்து எப்போ போராட்ட காலத்தில் வீதியில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அதிகாரிகள் அவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் முழு சங்கியாக மாறி போய்விடுவார்கள். அப்படி இங்கே அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா தளங்களிலும் இன்றைக்கு நாம் நம்முடைய உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான யுத்தத்தை நடத்துகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு ஐயா பெரியார் இல்லை, அவருடைய உண்மையான அரசியல் வாரிசு, கொள்கை வாரிசு நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள். அதை இன்றைக்கு 90 வயது கடந்த நிலையிலும் இளைஞரை போல ஓடோடி பயணித்து கொண்டிருக்கிறார். 90 சொன்னால் கூட அவர் நம்மை கண்டிப்பார். ஏனென்றால் அவருக்கு அந்த வயது நினைவு இல்லை, நாம் தான் அதை நினைவுபடுத்துகிறோம். அவர் ஓடுகிற வரைதான் நாமும் ஓட முடியும். அவர் சுற்றுகிற வரைதான் நாமும் சுற்ற முடியும்.
அவர் காலத்திலேயே நாம் இந்த பாதுகாப்பு அரணை வலுப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த சங்பரிவார் சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும், அகில இந்திய அளவிலே அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த நீதிபதி நியமனங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய அநீதிகளை உண்மையாக கண்டித்து இந்த கொலீஜியம் முறையை முற்றாக மாற்ற வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.